பார்க்குற அந்த பசங்களோட எங்களுக்கு போக முடியல. ஏன்னா எங்கள் அண்ணன் பையனே அப்படின்னா விஜய் எப்படின்னா அப்படியே அக்கறை சுத்தி இருக்கலாம். ஒரு 10 படத்தோட நிறுத்திக்கிறதுக்கு இன்னும் 7-8 படத்தோட நிறுத்திக்கிட்டாருமா லோகேஷ், நல்லது தான். விஜய நம்பி தான் இயக்குனர் இருக்காங்க, இயக்குனர் நம்பி விஜய். இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க, எழுத வீடியோ வச்சுக்கோங்க, விஜய் அரசியலுக்கு வரமாட்டார். ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா ரஜினி மாதிரி இவரு ஒரு சர்வே எடுப்பாரு, சர்வேல உண்மை தெரிஞ்சுக்கிற இவருக்கு தனியார் இருந்து சிஎம் ஆக முடியாது. நம் தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிவி சோமு அண்ணா வந்திருக்காரு, மூத்த பத்திரிகையாளர். வணக்கம். வணக்கம். ஆனா லியோ மூவி 18-ஆம் தேதி வர்றத பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய கட்டமைப்புகள் எல்லாம் போட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் மேற்கொண்டு படத்தை ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வர? ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்தது, அது இவங்களே உருவாக்குறது பிரச்சனைகள் அப்படிங்கிறதா எனக்கு தெரியுது. உதாரணம் என்னன்னா அந்த இவங்க அனுமதி கேட்டாங்க நேரு ஸ்டேடியத்தில் வந்து ஆடியோ. ஆமாங்க, அந்த பிரச்சனையை கூட பிரபலமா பேச. அப்புறம் லலித் வந்து அது இல்லை அப்படின்னா, அப்புறம் இவங்களே ஒரு இதை தூண்டிவிட்டாங்க, சென்சாரை வந்து மத்திய அரசு அதை வேலுமே தள்ளி போடுங்க, அவங்க சென்சார் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்தீங்க அப்படின்னா வேலுமே, அதாவது ஒவ்வொரு மீடியாவுக்கும் பல லட்சம் கோடி கொடுக்க வேண்டிய ஒரு தொகையில அந்த விளம்பரத்தை வந்து வேற வழியில அவங்க வாங்கிட்டாங்க. இப்ப அந்த இது வந்து டீசர், ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு அருவறுப்பான ஒரு வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தை வந்து 1930களிலே வந்தது. அப்ப வந்து இது ஒரு அருவறுப்பான வார்த்தை வந்து அந்த காலகட்டம் மக்களுக்கு தெரியாது. இதே வார்த்தை 2-3 கூட பிறக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தை, அது ஒரு பழக்கமே தப்பு அப்படின்னு வந்தது. இது அருவறுப்பான ஒரு வார்த்தையை பார்க்கப்பட்டது. இது வந்து ஏற்கனவே இவர் சத்யராஜ் கடமையை கண்ணுக்கு கட்டு பார்த்தேன். இதே மாதிரி வேற ஒரு வார்த்தையை அவர் பார்த்துருக்காரு, கமன் பயன்படுத்திருக்காரு. திரும்ப நிறைய பேர் பயன்படுத்திருக்கிறாங்க, ஆனால் யார் பயன்படுத்தினாலும் தப்பு தான். குறிப்பாக விஜய் மேலேயே இத்தனை பேர் கோபப்படுறாங்க அப்படின்னா மற்ற எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு குழந்தை ஆடி வச்சு இதுல இவங்க இந்த படத்தையே தடை பண்ணணும், எல்லா காட்சிகளையும் தடை பண்ணி நீக்கணும் அப்படின்ற அளவுக்கு என்ன இது அது தெரியல. ஒருவேளை இருக்கலாம், ஏன்னா இதுக்கான விளக்கத்தை வந்து அந்த படக்குழு தரப்பு சரியா சொல்லலை. லோகேஷ் கனகராஜ் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து விஜய் சொல்றதா பாக்காதீங்க, அதுல வந்த கதாபாத்திரம் பார்த்திபனம் சொல்றதா பாருங்க அப்படின்னா. இதுல ஒரு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா தெரியல, ஒரு உள்பத்து இருக்கிறதா போடுங்க. அதாவது நடிகரை நடிகரா பாருங்கப்பா, ஏன் அது வெளியில வந்து நீ கட்சியா இருந்தி முதலமைச்சராவா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. ஆனா ஏற்கனவே சொல்றாங்க இந்த மாதிரி விஜய்க்கு முட்டிக்கிச்சு, கடைசியில வந்து சில காட்சிகளை வந்து தன்னோட உதவியாளர்கள் லோகேஷ் கனகராஜ் ஸ்டேஜ் ஏற மாட்டா அப்படின்ற ஒரு சில விமர்சனங்களால பேசப்பட்டு இப்ப இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நடிகர் விஜய் செய்ய வேண்டியது ரசிகர்கள்ட்ட பேசணும், பேசலாம் கேட்பாங்க. இப்போ அந்த ஆடியோ வெளியீட்டுலாம் சொல்லி அனுமதி இல்லாமல் திரையை வைத்து ரோகிணி தேட்டர், ஆமாம், அது ஒரு பெரிய கலைவரம் ஆயிடுச்சு, தேட்டரே போக்கலம் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உடைய ஒரு படத்துக்கு அந்த விஜய் ரசிகர்கள் வந்து கடலூரில் பெரிய வரியல் போராட்டம். என்ன காரணம்னா அந்த சிறப்பு காலை காட்சி இல்லை, எனக்கு காலை காட்சி போடு அப்படின்னு சொல்லி தேட்டரில் கொடுப்போம். அப்புறம் போலீஸ் சொல்லி சொல்லி பார்த்து தடியடி அடிச்சு. ஸோ இப்போ என்ன பயமா இருக்குன்னா, இந்த மாதிரி டீசரும் ட்ரெய்லரும் இந்த ஒரு பிரச்சனையிலேயே இந்த அளவுக்கு கலவரமானது. இப்போ மாபு மென்டாலிட்டி அதில் இருக்கக்கூடியவங்க படம் வெளியான அந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க, ஏன்னா காலையில 9 மணிக்கு படம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்லாம் போய் அந்த கட்டவுட் கட்டுவாங்க, ஏன்னா அது ஒரு திருவிழா. ஏன்னா அது இப்போ ஒரு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இருந்து ஆன்லைனில் லியோ மூவிக்கான டிக்கெட்டுகள் வந்து விற்கப்பட்டு புக் ஆகிட்டு, ஸோ அதனால கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிருக்கும், ஒரு மாபெரும் இருக்கு. அதில் இன்னொரு தகவல் வந்தது, அது எந்த அளவுக்கு அதை நான் இன்னும் பார்க்கணும். அதாவது அவருடைய முதல் காட்சிக்கு பல தியேட்டரில் வந்து ஆன்லைன் மூலமாக விற்காம நேரடியாக வாங்க அப்படின்னு ஒரு தகவல் கேள்வி. ஏன் அப்படின்னா, இந்த
நேரடியா வர்றப்ப 2000-3000 ஏற்கனவே ஒரு படங்கள்ல நடந்திருக்கு இல்லையா? ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடியே வந்த சூரா புலி இந்த மாதிரி படங்கள் நடந்திருக்கு. இந்த தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சுமார் 1500 தியேட்டர் இருக்குன்னா ஏற்கனவே அவருடைய படங்கள் வந்து துணிவு வாரிசு உண்ணா வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்கிரீன்ல திரையரங்கு நான் சொல்றேன், 900 ஸ்கிரீன்ல அவருடைய படம் மீதி இருக்கிற ஒரு 300-400 மற்ற படங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போ போட்டிக்கு வேற படங்கள் இல்லை. அப்ப தியேட்டருக்கு தியேட்டர் பெரிய ஒரு ரணகலமாக ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இதுல வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசு மேலையும் நம்ம ஒரு அதாவது நட்பு முரண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இவர் சொன்னாரு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தோழமை சுட்டுதல் அப்படின்னு தோழமை சுட்டுதலாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இந்த சனாதனங்கிற பிரச்சனை இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப திமுகவை நம்ம ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த படம் தொடர்பான ஒரு வழக்கு வேற ஒரு வழக்கு அதில் நீதிபதி இந்த படம் தொடர்பாக பேசுறாரு. அதுக்கு பதில் சொல்றாங்க போலீஸ் அரங்க மூணு விஷயம் சொல்றாரு, எங்கள்தான் பர்மிஷன் வாங்கல, அடுத்து பிரச்சனை நடந்தால் எங்கள்தான் புகார் பண்ணாங்க, அடுத்தது நாங்கள் போய் நடவடிக்கை எடுத்தால் விஜயதேசிகள் மேலே வேணுமே நாங்கள் புகார் செய்யுமாரு. இந்த சுதந்திர இந்தியாவில் ஏன் அதுக்கு முன்னாடி இளையராஜன்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு சட்டம், இந்த மாதிரி பதிலை வந்து போலீஸ் சொன்னதாக எப்பன்னா அவசர காலத்தில் கூட எனக்கு தெரியல. என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா இதுக்கு எங்கள்கிட்ட அனுமதி வாங்கலங்கிறாங்க. ஒரு ரோட்டு கூட்டத்தில் ஒரு 10 பேர் நின்று ஏதோ ஒரு போச மாட்டாங்க, முதல்ல கான்ஸ்டபிளே கேட்பார் ரொம்ப போறாரு, ஏதோ பர்மிஷன் வாங்கியா ஒரு நான் ஸ்டேஷன்லேயே பார்க்கல இல்லைன்னா வே கிளம்பு இல்லை ஒரு அரங்க கூட்டமாக வேட் பண்ணுவாங்க. ஸோ அதே இதில் செய்யணும். அடுத்தது எங்கள்கிட்ட வந்து புகார் சொல்லல அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறாரு உதைக்கிறாரு இல்லை கொலையே பண்ணுறாரு அப்படின்னா பாதிக்க கூடவர் வந்து புகார் தர்ற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வெயிட் பண்ணுவாங்க. அரசு நடவடிக்கை எடுத்தோம் விஜயதேசிகள் மேல வேணுமே எடுத்தோம் அப்படி ஆயிரும். அப்ப அன்னைக்கு விஜயதேசிகள் செஞ்சது ரொம்ப ஒரு தவறான செயல். அப்ப அடுத்த இடத்துல அவங்களுக்கு என்ன வரும், ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு படம் வரக்கூடிய புகார் கொடுத்திருக்காங்க ஒரே ரத்த வெறி வன்முறை காட்சி ஒரே ஆபாச வார்த்தை எல்லாம் இருக்கு, இந்த படத்தையே வந்து ரீசென்சார் போர்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, இது எந்த மாதிரி எந்த நிலைக்கு கொண்டு போவாங்க? இல்லை இதை வந்து அவங்க சொல்றது நியாயம், ஆனால் யார் சொல்றாங்கிறது இருக்கு. இதே இந்து மக்கள் கட்சி மேல அர்ஜுன் சம்பத் அவர்கள் மேல அந்த கட்சியினர் மேல பல்வேறு வழக்குகள் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க ஏற்கனவே இவரை வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அது எதுவும் இக்கால ஒரு வார்த்தை எல்லா பேரும் மாதிரி அவரு பேர் தான் ஜிந்து தவறி சொன்ன மாதிரி கூட அவர் சொன்னார். அடுத்து உங்க ரசிகர்கள்லாம் அடக்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை வந்திருக்காரு, மிகில் படத்துக்கே பண்ணாரு, இப்ப மறுபடியும் அது மாதிரி பண்ணிருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய நோக்கம்ங்கிறது என்னன்னா இந்த படத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இது விஜய் படம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவ்ல அவர் செய்யணும்னா தோணுது. ஆனால் யார் செய்தாலும் ஒரு ரீசன்சார் பண்ணாங்க அப்படின்னா அதை வரவேற்க தான் செய்யும். ஆனால் நீங்க கடந்த ஒரு 4 விஜய் படங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா ஏன் விஜய் படங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு? அது ஒரு ப்ரொமோஷன் பேசிஸ்ல அவங்களே கொண்டு போறாங்களா, இல்ல விஜய் படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்காக அவங்க ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்க? இல்ல ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காலத்துல நடந்தது, இது உலகம் சுற்று மாளிகை எம்ஜிஆர் நடந்தப்போ பல்வேறு பிரச்சனை நடந்தது, அதை நம்ம தனியா பேசணும் பெரிய சுவாரஸ்யம். ஆனா இவருக்கு வந்து அந்த மாதிரிதான் இல்லை, இவர் வந்து 2011 இவருடைய காவலன் படம் வருது, அப்பதான் அதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து திமுக ஆதரவாளர் பொது ஒரு பேச்சு அப்போ வந்து இவர்களுடைய ஏதோ ஒரு தவறுனால படத்தை வெளியிட முடியல, அப்புறம் வந்து ரொம்ப கேட்டு அதை கேட்டு பணம் இருக்கலாம் அது மீறி உடனே வேணும் இந்த போட்டு சில வெளியே வாங்கி செக்கை கொடுத்து அந்த பிரச்சனை முடிச்சு இது திமுக தான் செய்வது அப்படிங்கிற ஒரு நினைச்சுக்கிட்டு இவர் வந்து அடுத்த வர தேர்தலில் 2011 தேர்தல் இல்லையா அதிமுக தான் வந்தார். அங்கே என்னன்னா தலையும் போச்சு வாழும் போச்சுங்கிற மாதிரி இவர் தலைவா படத்துக்கு டைம் டு லீடு முடிச்சு படத்தையே வெளியிட முடியல அப்படின்னு அன்னைக்கு வந்து சர்ச்சைக்கு அந்த படத்தை வந்து தலை பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன கேட்டா அந்த விஷயம் தவறு, ஒரு அரசு இருக்கிறதுனால அந்த விஷயம் தவறு. இந்த படத்தை வச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரிதான், ஒரு தேவையே இல்லாம வார்த்தையை வச்சுட்டு அது வந்து எங்களுக்கு நெகட்டிவான வார்த்தை அதை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்றது வந்து
அது எந்த விதத்துலையும் ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது அவர் பேசுறது இன்னும் சங்கடமாக இருந்துச்சு. அதுமாதிரி பாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் குடலை ஒரு என்ன பண்ணுறோம், குழந்தைகளுக்குள்ள ஒரு வன்முறை மனதுங்க தோன்ற ஒரு விஷயம், இதெல்லாம் பார்க்குற ஒவ்வொரு இதுவே வந்து காவிரி பிரச்சனைக்கு அதை தீர்க்கல அப்படின்னா கன்னடர்கள் ஒத்துக்கலாம்னா கர்நாடகத்தில் இடைய படம் வராது அப்படின்னு ஒரு வாய்ஸ் சமூகம் இருந்துச்சு. அடுத்த 10 நிமிஷத்தில் அறிக்கை விடாது நிச்சயம் அவருடைய ரசிகர் மன்றத்தில், இது விஜயோடைய வாய்ஸ் இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க தெரியல, ஏன்னா வியாபாரம். அப்போ இது மாதிரி ரசிகர்கள் பண்ணார் அகலருக்கு ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு, இந்த மாதிரிக்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இதை வந்து நீங்கள் நடிகர் விஜயும் குசியாமனும் ஆதரிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்காக பண்ணிக்கிறாங்க கட்டாயமா. அதாவது இதில் விஜய் குசியா வந்து லோகேஷ் கனகராஜ் இது மாதிரி தயாரிப்பாளர் தெரியுது. இப்போ அவரே சொல்கிறாங்க அவர் விஜயோடைய ஒரு வினாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவரையும் ஜெகதீஷ் அது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் விஜய்கிட்ட பேசணும் சண்டை அதனால் அது என்ன உண்மையான எனக்கு தெரியாது. ஆனால் இது அவர் வினாமின்னு பேசியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் இதில் முதல் வருத்தம் வந்து என்னன்னா விஜய் அவர் அந்த மாதிரி பேசிட்டு அவருடைய ரசிகர் மட்டத்தில் இல்லாதவங்க விஜய் படம் பார்க்க குழந்தைங்க அவங்களே வந்து இதை இல்லைங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் ஏன் விஜய்க்கு மட்டும் விஜய் மட்டும் டார்கெட் பண்ணி ஆடியன்ஸ் கொண்டு போறாங்க, கட்சி பொலிட்டிக்ஸா இருக்கட்டும் வேற ரீடிங்ஸா இருக்கட்டும் யாராவது ஆனா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்காது. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அப்புறம் இப்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் பல வருடங்களுக்கு முன்னேறது ரஜினியை குறிப்பிட்ட ரஜினி மற்ற நடிகர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் இவருக்கு சொல்லி அவருக்கு இல்லை அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து ராமதாஸ் அப்படிங்கிறத சொன்னார், இதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க விமர்சனத்துக்கு, அதனால இவங்க வந்து ப்ரொடியூசர்லாம் படம் கொடுத்து அந்த மாதிரி காட்சிகளை வைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நொந்து போய் அவர் சொன்னார். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் ரத்தம்னு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அப்படி நடிச்சிருக்கோம் அந்த படத்தில் ஒரு 40% காட்சி வந்து குளிக்கிறாரு நடக்கிறாரு குளிக்கிறாரு நடக்கிறாரு. நான் மினிஸ்டர் விட்டு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு, ஆனால் எனக்கே ஒரு ஆசை இருக்கு போகிற வழியில் எப்படி காட்சி அடிச்சுட்டு போகலாமா அப்படின்ட்டு. அப்போ எதுக்கு வந்து அதை தடை பண்ணுறாங்க அந்த விஷயம், அதை பார்த்தா ஒரு ஆசை ஏற்கனவே அடிச்சுட்டு போகிறோம் அதான் ஊரை விட்டு தள்ளி இந்த விளம்பரப்படுத்தலாம் சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அந்த மாதிரி தூண்டுற மாதிரி பண்ணுறாங்க, அதில் விஜயும் ஓடா, அதனால மற்ற நடிகர்களை வந்து கண்டுக்கலை இவரை மட்டும் சொல்கிறாரு அப்படிங்கிற வாதம் எடுக்கிறாரு, இவரையும் சொல்ல தான் செய்கிறாங்க. தவிர இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து தான் சொன்னார். இப்போது எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் சுற்றும் மாலுமல் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நெருக்கடியில் தான் அவர் படம் வெளியாச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவர் அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருந்தாரு, அதோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த லியோ படத்துக்கும் அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிறது இப்போ அவர் அரசியலில் வருவதுக்காக இவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வருது, இந்த ப்ரொமோஷன்ஸ் தேடிக்கிறாரு அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு இந்த ஆன்மா கடவுள் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் எம்ஜிஆர் ஆகும் இருந்தால் இந்த கேள்விக்கு மன்னிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா 1940 காங்கிரஸ் கட்சியுடைய அனுதாபியாக இருந்தது, அப்புறம் பேரறிஞர் அண்ணாவுடைய ஒரு பேச்செல்லாம் எங்களுக்கு விட்டு அவன் மெம்பர் ஆனது 1952 ஒரு ஆட்சிக்கு வந்தது 1977 25 வருஷம் பல்வேறு பொறுப்பில் வந்திருக்கிறேன். வெறும் சினிமாவில் மட்டும் இல்லை ஆபாசமாக நடிக்கல, பெண்களுக்கு ஒரு அங்கமான ஒரு மனிதராக அவங்களுடைய அந்த இமேஜும் பண்ணாங்க. அந்த மாதிரி வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 25 வருடத்தில் 2 முறை எம்எல்ஏ, 1 முறை எம்எல்சி, தேர்தலில் போட்டிட்டு 2 முறை அவர் கட்சி தேர்ந்தெடுப்பு ஒரு இப்போ அவர் கட்சி பொருளாளர் சிறு சேமிப்பு துறை தலைவர் இப்படி அவர் வந்தார். விஜய் மகள் இல்லை அவர் அவரை நீங்கள் அதை சொல்லிக்கலாம். பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு கூட மிகப்பெரிய வரலாறு. அவர் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து என்னன்னா எம்ஜிஆர் வந்து சிறைக்கா போனார், அவர் ஜாலியாக வந்துட்டார், எம்ஜிஆர் சிறைக்கு போயிருக்காரு 1960களில் வந்து அப்பயே இந்திய எதிர்ப்புக்காக திமுக தயாராகிட்டு. அப்போ நேர் அப்போ வந்து பிரதமர் நேரிஞ்சு அவர் இங்கே வர்றாரு சிந்தைக்கு, அப்புறம் திமுக முடிவு எடுக்குது இங்கே வந்து நம்ம அவருக்கு கருப்பு குடிக்காது. உடனே எங்கே என்ன பண்ணுறாரு அவருடைய சத்தியம் முடிச்சுட்டார் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிட்டார், இப்போ நடக்கிற வேலையெல்லாம் தூக்கி வைக்கிறேன் பட சம்மந்தமாக நடந்துச்சு தையில் தப்பாக இருந்தார் 50 பேர் 100 பேர் அங்கே இருக்கிற மேனேஜர் சொல்லுவார் அதை அப்படியே தூக்கி
வடக்கி போய் தேவதான கருப்பு கொடுங்க, அதை தைங்க, அதான் வேலை. அடுத்த படத்துடைய வருமானம் பாதிக்குது, அது காய்ச்சிட்டு இங்கே இது ஒரு. இன்னொருது என்னன்னா, இந்த தகவல் தெரிஞ்சு நேரு வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் குழந்தை சரியில்லை, அதை பேருக்கு தெரியாது, எம்ஜிஆருடைய வரலாறு தெரியாமே சொல்கிறாங்க. அப்புறம் நேரு போனதுக்கு அப்புறம் மொத்தம் நாலு நாள் இருந்தார். அப்போ இந்த ஏ கிளாஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பி கிளாஸ் தெரியாதுன்னா அப்போ வந்து எம்ஜிஆருக்கு பி கிளாஸும் கூட போனவங்க தான், அதுக்கு அடுத்த கிளாஸ் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, என் கூட வந்ததுனா அரசியல் கைது, எல்லாருக்கும் பி கிளாஸ் கொடுத்தா நான் அதில் இருப்பேன், இல்லைன்னா வந்து இதிலே இருப்பேன். அப்புறம் நம்ம இருந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வாங்க, அவங்க எல்லாருக்குமே பி கிளாஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சிறையில் தகவல் தெரிஞ்சு இப்போ பார்க்குறதுக்கு தமிழ்நாடே வருது, வரப்போ போகலாம், அதுக்கு மாலை போகலாம், அது மாதிரி போகலாம், சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி வேணும் பிரித்து 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 கொடுக்குறேன். ஸோ அதனால் அவருடைய ஒரு ஆழத்துக்கு, அவருடைய ஒரு அரசியலுக்கு நீங்கள் அவரை தவிர வேறு எந்த நடிகரையும் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆருடைய அரசியல்ல எனக்கு மாறுபட்ட கருத்து, எம்ஜிஆருடைய செயல்பாடு சரியானது சரியுமா, தப்பானது தப்பு தப்பும். ஆனால் அவரையும் வேறு ஒரு எந்த நடிகரையும் நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அது அதை விட வந்து தவறான ஒரு விஷயம், ஒரு வரலாறு எதுவுமே கிடையாது. புரியுது. இப்போ வந்து நிறைய நடிகர் அரசியல்லையும் இருக்காங்க, ஆனால் அவங்களால பெரிய அளவில் அதை சாதிக்க முடியாததா இல்லை. இப்போ விஜய் அடுத்து அரசியலுக்கு வரேன் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றது மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் நம்ம கண்ணுக்கே தென்படுத்து தெரிய வருது. மக்கள் ரொம்ப தெளிவானது, கொஞ்சம் முன்னாடி போகிறாங்க. சரத்குமாருடைய நாட்டாமை திரைப்படம் வெளியாகுது, மிகப்பெரிய ஹிட்டுக்கு யாரோ ஒன்றாவது ஒன்று. அப்போ எம்பி தேர்தல் வந்து தூத்துக்குடியில் நிற்கிறாரா, மக்கள் தெளிவாக இருக்கும், படத்தை ரசிக்கிறேன், நாட்டாமையாக எனக்கு பிடிச்சிருக்குப்பா, கொண்டாடி முடியலாம் போய் பார்ப்போம். தூத்துக்குடியிலே அது யாரோ ஒன்றா ஓடுது, ஆனால் ஓட்டு கூடாது. அதே மாதிரி தான் பார்த்தா சிவாஜி கணேசன் நல்ல மனிதர் தான், சுயலம் இல்லாத ஒரு அப்பா இருந்தது. ஆனால் மக்கள் அவரையே தோக்கடிச்சாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய நடிகர் இருக்கு, நீங்கள் நடிகராகவே இல்லையா, எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி கமலுடைய விக்ரம் வெற்றி தான், ஆனா அவருடைய அரசியல் தளம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். ஆனா மக்கள் ரொம்ப தெளிவானது. ஒரு முறை கருணாநிதி அவர்கள் தஞ்சை பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப சொன்னாங்க, மற்ற பல கூட்டத்தையும் சொல்லியிருக்கலாம், நான் கேட்டதை நான் சொல்றேன், நல்ல கூட்டம் வருவீங்க ஆனா ஓட்டு கூட்டம் போட மாட்டீங்க. கருணாநிதி எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அவரே சொல்ற வர்ற கூட்டம் வந்து அதே மாதிரிதான். இவருடைய பரமேஸ்வரை உடைச்சவங்களாம் அவங்க ஓட்டு போடுவானான்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த நேரம் அவங்க ஓட்டு போடுற வயசு இருக்கா, சின்ன பசங்க, நம்ம தான் அவங்களை நல்வழிப்படுத்தோம். அதை பார்க்குற அந்த பசங்க கூட எங்களை கோவப்படுவாங்க, ஏன்னா எங்கள் அண்ணன் பையனே அவங்க இருக்கான், விஜய் எப்படின்னா அப்படியே அப்புறம் சும்மா போயிடுறான். நான் வந்து திருத்த வேண்டிய ஒரு சரியான ஒரு புரிதலை திருத்த வேண்டியதுன்னு இல்லை, அந்த புரிதலை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறோம். அதான் சொல்லி அதனால விஜய் அரசியலுக்கு வந்தாலும் பெருசாக அவர் வந்து இருக்காரு, அவர் அரசியலுக்கு வரமாட்டார். விஜய் இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கணும், இல்லை இந்த வீடியோ வச்சு, விஜய் அரசியலுக்கு வரமாட்டார். ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா, ரஜினிமார் இவரு ஒரு சர்வே எடுப்பார், சர்வேல உண்மை தெரிஞ்சு போயிடும், இவருக்கு தனியார் இருந்து சிஎம் ஆக முடியாதுங்கிறது தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் ஒரு அரசியல் எழுத்த மொத்தங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக உதாரணமாக பாஜக ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கொடுத்தார், போய் ஒரு சீட்டு கொடுப்பாரு. இந்த ரெண்டுல ஒன்று தான் ஒன்று வரமாட்டார், வந்தால் எம்பி சீட்டு ஒன்று, இல்லை அடுத்த எம்எல்ஏ சீட்டுனா ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு, அவ்வளவுதான். அதுலயும் ஒரு ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா விஜய் அரசியலுக்கு ஒரு வர மாட்டார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம். கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் வந்து கிடைச்சிருக்கேன். இப்போ லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா ஒரு 10 படம் தான் எடுப்பேன், எல்சியூல அதோட முடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நான் படமே எடுக்க மாட்டேன் அப்படின்றது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த லியோ எல்சியூக்குள்ள இருக்கும்ன்றா இருக்காதுன்னு, எல்சியூக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா விஜய் பத்தி ஒரு விசேஷம், ஒரு இயக்கம் நம்பர் எல்சி, சரி சார், எனக்கு விஜயை வச்சு ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டார். அதுக்கான கதைக்கு இவர் போயிருந்தார், கதையில் பார்த்தா விஜய்க்கு வந்து நல்ல கதை நாலேஜ் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இது இங்கே கூட இருக்குது அந்த கூட இருக்குது இங்கே லேங்க் விழுந்து இங்கே அப்படி பண்ணிட்டேன். நான் இந்த இயக்குனர் சொல்லியோ விஜய்கிட்ட உட்காந்து பேசுறதெல்லாம் பெரிய டாக்ஸ் இருக்கு, ஆனால் அத்தனையும் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அந்த மாதிரியான இது. அது ஓகே ஆகிடுச்சு, ஒவ்வொரு படத்தையும் இப்போ தான் பண்ணுவேன். அப்போ அவருடைய இதுக்கப்புறம் நடந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு இயக்குனர் வந்தார், இவர் வச்சு படம் எடுத்து இந்த படம் ஓகே ஆயிடுச்சு. இன்னொரு இயக்குனர் வந்தார், அவருக்கு ஒரு ஓகே சொல்லிட்டாரு, நம்ம கூட இருந்த சில பேர் போட்டு விடுவாங்க, அவங்க சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து அண்ணன் தான் உங்களுக்கு படம் எடுத்தார், என் சொல்லலாம் இருக்கு பேரரசு, இப்போ நீங்கள் தம்பியை வச்சு எடுக்கிறீங்க, அப்போ அந்த குடும்பத்தை வச்சு தான் நீங்கள் வாழ்றீங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதை கூட கேன்சல் பண்ணுவோம். அந்தளவுக்கு ஒரு ஈகோ, நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது ஓப்பனிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நடிகர், பெரிய நடிகர்,
அப்ப அவங்க வந்து நீ எல்சி திடீர்னு கொண்டு வர அப்படின்னா ஜெய நம்பி தான் இயக்குனர் இருந்தவங்க இயக்குனர் நம்பி விஜய் இல்லை. ஆனா அதே நேரத்துல ஒரு 10 படத்தோட நிறுத்திக்கிறதுக்கு இன்னும் 7-8 படத்தோட நிறுத்திக்கிட்டாருன்னா லோகேஷ் கனகராஜ் நல்லதுதான். நன்றி வாசன். நன்றி வாசன்.